எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த டயலாக் வைரல் ஆனதுக்கு அப்புறமா? அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த டைம் செம்ம கொட்டுச்சு, செம்மையா நடிக்கிறேன், மனசுக்கு அந்த சூப்பர் சூப்பர் செம்மையா நடிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வந்து நயன்தாரா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நிறைய இன்டர்வியூல பாத்துருக்கேன், அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. என் கூட ஜாலியா இருப்பாங்க, என் கண்ணாடிகள் பண்ணும்போது கூட நான் வந்து ஆன்டி அம்மா வரையலாமா சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஜாலியா இருந்தோம். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2.5 மாதம் தான் ஆகுது நம்ம ஒளியும் ஒளியும். இதுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50,000+ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளோட சேனலில் நல்லா போயிட்டுருக்க நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி ஃப்ளாப் ஷோ. ஸோ இதில் வார வாரம் நிறைய கெஸ்ட்டில் வந்து உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, என் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த செஷன் வந்து ஒரு ஜாலியான செஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேபி மானஸ்வி வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க. சோ அவங்கள முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். மானஸ்வி எங்க இருக்கீங்க? டண்டடாயின் பல்ப். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் டயலாக் சொல்லணும்னு சொன்னேன், மறந்துட்டீங்க பாத்தீங்களா? அத டைம் வச்சு சீக்கிரம் சீக்கிரம் அது கேஷுவலா பண்ணலாம். நான் அப்படி திரும்பி நிக்கிறேன். டைம் வச்சு சீக்கிரம் சீக்கிரம். ஓ சாரி மேடம், எவ்வளவு நேரம் கால் ஷீட் கொடுத்தீங்க உங்களுக்கு? சீக்கிரம் பண்ணுங்கண்ணா. சரி, அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, நிறைய படம்லாம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய கலகலப்பான நிகழ்ச்சிலாம் வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? சாரி மேடம், லேட் பண்ணதுக்கு கோச்சிக்காதீங்க சரிங்களா? உட்காந்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் மானஸ்வி தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்களை நம்ம வெல்கமும் பண்ணியாச்சு, அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மானஸ்வி பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்கள பார்த்துட்ருக்கோம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து வேறு லெவலில் தாறுமாறாக இருக்கும். சொல்லப்போனால் இமைக்கா நொடிகள் அப்படிங்கிற படத்தில் வந்து அந்த ஒரு டைலாக் பயங்கர ஃபேமஸான ஒரு டைலாகு. ஸோ அந்த டைலாகை அவங்ககிட்ட கேட்கலாம், நீங்கள் எங்களுக்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த டைலாக் எங்களுக்கு சொல்லுங்கள், ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டயலாக் வந்து நிறைய டிக்டாக் அந்த மியூசிக்கல் ஆப்ல எல்லாம் பயங்கரமா ஷேர் ஆச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த டயலாக் வைரல் ஆனதுக்கு அப்புறமா? அப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த டைம். இப்போ நீங்க ஒரு படம் நடிச்சீங்கன்னா அந்த டயலாக் கிட்ட அடிச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஆமா அந்த அளவுக்கு இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சூப்பர். இது வந்து டயலாக் வைரல் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த டயலாக் எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த சொட்டாங்கில போட்டு நீங்க சொட்டன்னு திட்டீங்களே, அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு அந்த டைம்ல? அப்ப வந்து அப்ப கிட்ட செம்ம கொட்டாச்சு, செம்மையா நடிக்கிறான், மனசுக்கு அந்த சூப்பர் சூப்பர் செம்மையாக நடிக்கிறேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொன்னேன். சூப்பர். மானஸ்வி வந்து இவ்வளோ நாள் தமிழ் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து மலையாளத்துலேயும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள், மலையாளம் வாய்ப்பு எப்படி கிடச்சிச்சு, மலையாளம் பேசுகிறப்ப எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் டைம் எனக்கு கேரளாவுக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் தெரியும். அப்போது வந்து அங்கே போக போக எல்லோரும் பேசுகிறதுக்கு எல்லோரும் எனக்கும் கற்றுக் கொடுத்தாங்க, நானும் அப்படி ஈஸியாக கற்று. இப்போ பேசுவீங்களா ஃப்ளூயண்ட்டாக மலையாளம்? சரி, எங்களோட ஆடியன்ஸ்க்காக மலையாளத்தில் ஏதாவது ஒரு வெல்கம் அந்த மாதிரி தான் சொல்லுங்களேன். நமஸ்காரம், எல்லோரும் சுகானோ. சுகம் ஆகணும்னா அவங்க என்ன சொல்லணும்? சுகம் அப்படின்னு சொல்லணுமா? சுகம். அவங்க சுகம்னு சொல்லிட்டாங்க. சுகம் கிடையாது, சுகம் சுகம் சுகம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒளி மொழியும் சேனலில் பாருங்கள் அந்த மாதிரி தான் சொல்லுங்கள். வேற யாரு பிடிக்கும் மலையாளத்துல? ஹீரோயின்ஸ் யார் பிடிக்கும்?
எல்லாத்தையும் பிடிக்கும். எல்லாத்தையும் பிடிக்கும், சூப்பர். உங்களுக்கு வந்து நயன்தாரா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நிறைய இன்டர்வியூல பார்த்துருக்கேன், அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி அவங்க கூட இது பண்ணுவாங்க, டைலாக்ஸ்லாம் சொல்லி தருவாங்களா? என் கூட ஜாலியாக இருப்பாங்க. எம் கண்ணாடிகள் பண்ணும்போது கூட நான் வந்து ஆன்டி நம்ம வரையலாமா அப்படி சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ஜாலியாக இருந்தோம். அவங்களே என் கூட ஜாலியாக விளையாண்டாங்க. நானும் வரைவீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து? அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கா, எங்களுக்கு கொடுங்களேன். அமுச்சு விட்றீங்களா அப்புறமா? சூப்பர். சரி, மலையாளம் படம் நம்ம பண்ணியாச்சு, அடுத்து தமிழ்லையும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்களா, அதை நீங்கள் சொல்கிறீங்களா நானே சொல்லிட்டா? நானே சார். ஆ சூப்பர். இப்போ நான் வந்து பரமபதம் பண்ணிட்டு த்ரிஷா அவங்களோட படம் கரெக்டா? அப்புறம் வந்து மஃப்டி, மாமனிதன், மகா. சூப்பர். இந்த எல்லா படத்துலையும் வந்து சூப்பரான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து சிலர் கமெண்ட்ல வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்க சொன்னாங்க, அது வந்து போக போக நிறைய க்வெஸ்சன் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன், இது சிம்பிளான க்வெஸ்சன் தான், நீங்க நடிச்சிங்கல்ல நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, அதில் நீங்க நடித்த படத்தில் உங்க ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு சொல்லுவீங்கன்னு கேட்க சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து எல்லா படமும் பிடிக்கும். இதான் ஒரு படம் தான் சொல்லணும். ஒரு படமா அப்படி சொல்றது? எனக்கு வந்து மாமனிதன் பிடிக்கும், இமிக்கா நொடிகள், என்ன படம், மகா. மகா, சரி ஓகே. சரி ஓகே, இது வந்து வார்ம் அப் தான், ஓகேவா? இந்த ஜென்ரல் க்வெஸ்சன்லாம் இதுக்கு மேலே இருக்காது, இதுக்கு மேலே ஃபுல் ஃபன்னாக தான் போக போகிறோம். ஸோ எங்கள் இங்கே வர கெஸ்ட்டுக்கு எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வைப்போம். அது என்ன ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட்டு வாங்கிறது. வாங்கறது உங்களை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் கேட்போம், நீங்கள் வந்து கூச்சப்படாமல் சொல்லணும் அதெல்லாம், ஓகேவா? ஸோ மானஸ்விக்கு அந்த ரவுண்டு நம்ம விளாட தயாராக இருக்கும். ஸோ அந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாங்கிறது. போட்டு வாங்குறது, சரி ஓகேவா? நான் திருப்பி சொல்கிறேன், நல்லா கத்தி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட்டு வாங்கிறது. மானஸ்வி வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்களா? அதுக்குள்ளே இவ்வளோ படமா, வேறு லெவலில் சம. அடுத்து மானஸ்விக்கு பிடித்த டீச்சரோட பேர், பிடிக்காத டீச்சரோட பேர் ஸ்கூலில், அது சொல்லணும். பிடிக்காத டீச்சர்னா ஒன்றும் கிடையாது, எனக்கு எல்லா டீச்சரும் பிடிக்கும். நிஜமாக பிடிக்குமா? சங்கீதா மேம், அப்புறம் மேனகா மேம். நல்லா இருப்பாங்களா மேனகா மேம்? போகும்போது சட்டை சரிக்கிடுவேன், டீச்சர் பார்க்கறது வந்து அப்படி வந்துட்டு சொல்லிட்டு வந்து எழுதுவாங்க. சூப்பர் சூப்பர். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக பண்ணுவாங்க, டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? டீச்சர்ஸ்லாம் ஆல் தி பெஸ்ட் மனுஷி, சூப்பராக பண்ணியிருக்க, ஆல் தி பெஸ்ட். லீவ்லாம் கேட்டால் கொடுக்குறாங்களா? சூப்பர். எந்த ஸ்கூலு? ஆல்ஃபா. ஆல்ஃபா எங்கே இருக்குது? ஐப்பநாங்கல். சூப்பர். மானஸ்வியோட பயோடேட்டா. அடுத்து என்ன க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மானஸ்விக்கு பிடிச்ச கலர் என்னது? ரஜினி அங்கிள், அஜித் அங்கிள், விஜய் அங்கிள், அப்புறம் கமலஹாசன் அங்கிள், விஜய் சேதுபதி அங்கிள். எல்லாத்தையும் சொல்லிட்டேமா, ரெண்டு மூணு பேர் தான் விட்டு வச்சிட்டேன். சரி ஓகே. மானஸ்விக்கு பிடிச்ச, மானஸ்விக்கு பிடிக்காத ஆக்டர் யாரு? கண்டிப்பா சொல்லி ஆகணும், சொன்னா சாக்லேட் வச்சிருக்கேன். இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கரெக்ட்டா சொன்னா சாக்லேட் தருவேன். எனக்கு சாக்லேட்லாம் வேண்டவே வேண்டாம். அப்படியா? ஐ டோன்ட் லைக். என்ன வேணும் பாப்பாக்கு, என்ன gift கொடுக்கலாம், ஆன்சர் சொல்லணும். இந்த gift-ஏ வேண்டாம். சரி ஓகே, கரெக்ட்டா நீ ஒரு ஆன்சர் சொல்ல சொல்ல அடுத்து உங்களோட படங்கள் சூப்பர் ஹிட் ஆகும். எப்படி சமயா? சரி ஓகே. மனசுக்கு பிடிக்காத ஆக்டர் யார் தமிழ்ல? பிடிக்காத ஆக்டர் யாருமே இல்ல. யாருமே இல்லையா? அவங்க அப்பா இருக்கிறதுனால சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த க்வெஸ்சன், மானஸ்விக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி நடிகர் யார்? எனக்கு விவேக் அங்கிள் பிடிக்கும், அப்புறம் வடிவேல் அங்கிள், அப்புறம் எங்கள் அப்பா. அப்பா, சூப்பர்.
நான் இதை எதிர்பார்க்கல. ஆமாம், டேடி வந்து எப்படி உங்களுக்கு ஆக்டிங்லாம் சொல்லி, அவங்களும் ஆக்டராக இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்லாம் பண்ணுவாங்களா, பாப்பா எப்படிலாம் நடிக்கணும் அப்படிலாம் சொல்லி தருவாங்களா, என்ன ஏதாவது அவங்க கொடுத்த அட்வைஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்களா? நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், மனசு சூப்பராக பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும், பயப்படுறதுன்னா அப்படி பண்ணணும், சூப்பராக பண்ணணும், சுமே பண்ணணும், கிளாப்ஸ் வாங்கணும், கே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அனுப்புவாங்க. சூப்பர். நீங்கள் இவ்வளோ படம் நடிச்சிங்களே, அப்போ வந்து உங்களோட படத்தை பார்த்துட்டு மனசு செம்மையாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு பாராட்டின படம் இது? இமைக்கானொடிகள் அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் பாராட்டினாங்க. சூப்பர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து இதோட முடியுது. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம போகலாமா? ஸோ நம்ம ஷோவில் அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ரவுண்டு தான். ஓகேவா? நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம். அதாவது இந்த ரவுண்டில் நான் கேட்க போகிற கேள்விக்கெலாம் வந்து வெறும் உண்மையை மட்டுமே சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. ஓகே. டன்னா? என்னென்ன போயே சொல்ல மாட்டேன். அப்படியா? நானும் பாருங்களேன், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்பீச் ஸ்பீச். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னா, மானஸ்வி ஸ்கூல்லேருந்து கடைசி என்னத்தை திருடினாங்க? ஒன்றுமே சொன்னது கிடையாது. உண்மையை சொல்லணும். இந்த பென்சில், ரப்பர், ஷார்ப்னர் அதெல்லாம் திருட மாட்டிங்களா? வேண்டவே வேண்டாம், நான் திருடினதே கிடையாது. வேஸ்ட்டு. வேஸ்ட்டா? வேஸ்ட்டு. அதுதான் குட் ஹேபிட். குட் ஹேபிட்டாக இருந்தாலும் ஒரு இப்போ ஒரு படம் நம்ம பார்க்குறோம், அந்த படம் அப்படியே குட் ஹேபிட்டாகவே போனால் நல்லாயிருக்குமா? ஒரு த்ரில்லர்லாம் வேணும்ல படத்தில். அப்போ நீங்கள் உங்களோட ஸ்கூலில் திருடுவீங்களா? பென்சில், ஷார்ப்னர், ஹீரோ பென், பேட் பாய், பேட் பாய், வெரி வெரி பேட் பாய், அதெல்லாம் பண்ணணும், ஜாலியாக இருக்கும். என்ன இவ்வளவு சொல்கிறாரு பாருங்களேன். இல்லை, அது பண்ணிவிட்டு திருப்பியும் கொடுத்துடலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. நீங்கள் பண்ணுவீங்கன்னா எனக்கும் சொல்லி கொடுக்காது. சரி, ஓகே, இது வந்து பேட் ஹேபிட் தான், சும்மா யாரும் பண்ணாதீங்க. அடுத்த க்வெஸ்சன், மானஸ்வி ரீசெண்டாக மொபைலில் பார்த்த படம் என்னது? மொபைல் மீன்ஸ் அந்த ஆன்லைன் அமேசான் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரில. ஹீரோ. ஹீரோ சிவகார்த்திகேயன் படம். சூப்பர். அந்த படம் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? படத்தில் வந்து இன்ஜியன்ஸ். அப்படின்னா ரோபோட் மேன். ஆமாம் 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 ஆமாம், அவங்க பண்ணுவாங்களே அதுவா? கர்மாரியில் பிடிக்கும். சூப்பர். மானசி வந்து கடைசியாக அவங்களோட டேடியை வந்து தொல்லை பண்ண விஷயம் எதுக்காக? எதுக்காக தொல்லை பண்ணீங்க உங்கள் டேடியை கடைசியாக? தொல்லை பண்ணதே இல்லை. அப்படியாண்ணா? அதெல்லாம் பண்ணுவாங்களாம், எங்களுக்கு தெரியும், இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஓ எஸ் 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 எனக்கு பிடிச்சனா, எனக்கு கொஞ்சம் சைக்கிள் ஓட்டும் போது கொஞ்சம் ஏன்னா டக்குன்னு கீழே விழுவோ பாருங்க, கையிலலாம் கூட அடுத்து. ஐயோ, சூப்பர். அதுக்கு தான் கடைசியாக தொலை பண்ணீங்க அப்பாவை. சூப்பர். அடுத்த க்வெஸ்சன், மானசி வந்து கடைசியாக ஃபேமிலியோடு எங்கே போனீங்க, அம்மா அப்பாவோட? ஐ திங்க் இட்ஸ் ஃபீனிக்ஸ் மால். ஃபீனிக்ஸ் மால் போனீங்க. சூப்பர். மானசி, ஏதோ ஒரு சீனில் மொக்கையாக நீங்கள் நடிச்சிருப்பீங்க, ஆனால் செம்மையாக இருக்குன்னு யாரும் கை தட்டி இருக்காங்களா? என்ன கேக்குறீங்க? அப்படி தான் இருக்கும் கேள்வியெலாம் எங்கள் ஷோவில், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன, நல்லா இல்லையா கேள்வி? அப்படிலாம் யாரும் பண்ணது கிடையாது, பண்ணதில்லை. சரி, இந்த க்வெஸ்சனுக்காச்சும் ஒழுங்காக ஆன்சர் பண்ணுவோம். சரியா? இப்போ வந்து மூவிலாம் போவீங்களா ஃபேமிலியோட வெளியில், அப்போ ரீசெண்டாக போய் பார்த்த ஒரு மொக்க மூவி பேர் சொல்லுங்கள். மொக்க மூவி. நல்லாவே இல்லைப்பா அப்போ அந்த மூவி போனது. அப்படின்னு என்ன படுறது? ஏதோ ஒரு படம் டாடி. என்ன படம்? யார் ஹீரோன்னு சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன். புது ஹீரோ. புது ஹீரோனா? எனக்கு ஞாபகமே வரலையே. சரி, ஓகே. புது படமா? புது படம், புது ஹீரோ நடிச்சிருக்காங்க, அது என்னங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. நல்லாவே இல்லையா? சரி, மானசி வந்து ரீசெண்டாக அதிகமாக சாப்பிட்ட ஃபுட்டு என்னது? ஐ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டது. மீன் கண். மீன் கண்ணா? ரெண்டு கண்ணு தான் இருக்கும், எப்படி நிறைய சாப்பிடுவீங்க? நான் சமைக்கிறப்போ நிறைய மீன் நம்ம எடுப்போம்ல, அதில் ஒரு ஒரு கண்ணாக எடுத்து சாப்பிடுவேன். மீன் கண்ணு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது தெரியுமா? அதனால தான் சாப்பிடுவேன். கண்ணு நிறைய நல்லா தெரியும். அது இல்லாமல் நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்புறம் சிக்கன் 65. சரி, மானசி வந்து கடைசியாக யாரை வந்து மனசுக்குள்ளே திட்டியிருக்காங்க? கடைசியாக யாரை திட்டினீங்க மனசுக்குள்ளே? என்னன்னு சொல்லக்கூடாது, என்னை தவிர வேறு யார்?
யாரோ இருக்காங்க எனக்கு தெரியும், ஆனா போய் சொல்லக்கூடாது. யாருமே திட்டம் தான் சொல்றேண்ணா. யாருமே திட்டவே மாட்டீங்க. யாருமே திட்டமா, எல்லாருக்கிட்டேயும் பாசமா. சூப்பர். உங்க அப்பாவை திட்டீங்களாமே? கொஞ்சம் 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 கொஞ்சம். இப்ப பாத்தீங்களா உண்மை வெளியே வருது. கொஞ்சம் கொஞ்சம் என்ன திட்டீங்க? எதனால கொஞ்சம் கொஞ்சம்? அதான் என்ன திட்டீங்க? அது அப்போ ஒரு நாள் அப்பா வந்து ஒரு நாள் எனக்கு சைக்கிள் கற்று கொடுத்துட்டு இருந்தார். அப்போது நான் வந்து என்ன பண்ணேன், அந்த சைக்கிளோட ரெண்டு வீலியும் மேலே கொஞ்சம் தூக்கி விட்டுட்டேன். ஆனால் அப்பா வந்து அது ஃபுல்லாக கழட்டி வச்சிட்டாரு, எனக்கு தெரியல. அப்புறம் நான் எடுத்து இப்படி ஓட்டும் போது டம்மு கீழே விழுந்துட்டேன். போய் திட்டி கண்டிப்பாக இதுக்கு திட்டலாம், இது தப்பே கிடையாது. நம்மளுக்கு தெரியாதுல்ல வீல் இல்லைன்னு. ஆனா அப்ப நான் தள்ளும் போது எனக்கு பேலன்ஸ் வரல. அப்ப நான் இப்படி ஓட்டும் போது என்ன ஓட மாட்டேங்க அப்படி சொல்லி ஓட்டும் போட்டோம். இப்ப நல்லா ஓட்ட கத்துக்கிட்டீங்களா? சைக்கிள் சூப்பரா ஓட்டுவீங்களா? அப்பா கொஞ்சம் இப்ப புடிச்சிட்டு வருவாரு. அப்பா விட்டோடனே இப்படி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போறேன். சூப்பர். சைக்கிள் ரேஸ் வச்சுக்கலாமா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா? சைக்கிள் ரேஸ் ஓகேவா? உங்க கிட்ட முள்ள சைக்கிள்? என் கிட்ட சைக்கிள் இருக்கு. கவர்மெண்ட் சைக்கிள் ஸ்கூல்ல கொடுப்பாங்களா? அது இருக்கு. வீட்டுக்கு போய் தானே கொண்டு வரணும்? இல்ல இங்க ஆர்டர் பண்ண வந்துரும் சொல்லிட்டா. ரெண்டு சைக்கிள். ஆமா ஆன்லைன் ஆர்டர். ஓகேவா இல்லையா? யார் வின் பண்றங்களோ அவங்களுக்கு 50 ரூபாய். ஓ கீழ ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, அதுதான் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா? எஸ் யூ ஆர் கரெக்ட். நாப்பவே பாத்து கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. சரி நீ வந்து இப்ப என்னன்னா எந்த குவெஸ்டனுக்குமே ஆன்சரே பண்ண மாட்டீங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் டஃப்பான குவெஸ்டன்ஸ் தான் கேட்பேன். இல்ல நச்சத்தை தான் சொல்றேன். சரி ஓகே. மானஸ்வி, மானஸ்வி இருக்காங்க இல்லையா, கடைசியாக யாருக்கிட்டேருந்து திட்டுவாங்க நாங்கள் சமயம்? நீங்கள் திட்டுறது தான் அப்படியே அப்பான்னு சொல்லி மல்பிட்டீங்க. நீங்கள் யாருக்கிட்ட திட்டுவாங்க நீங்கள் கடைசியாக? நான் வந்து திட்டு அடி யாருக்கிட்ட அடி வாங்கினே திட்டுவாங்க? நீங்கள் அப்பாக்கிட்ட அடி வாங்கினீங்க, அம்மா கிட்ட திட்டு வாங்கினீங்களா? ஏன் அப்பா அடித்தாரு? அப்பா திட்டுவாரா? அம்மா அடிப்பாங்க. அம்மா அடிப்பாங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தட்டுவாங்க அவ்வளோதான். அவ்வளோதான், வலிக்காது. ஒரு இன்டர்வியூவில் உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். அது என்ன பண்ணுவது? தங்கச்சி வந்து நாங்கள் எங்கேயாச்சும் வீட்டை பூட்டிட்டு போயிட்டோன்னா அந்த ஜன்னல்லேருந்து இப்படி இப்படி எட்டி பார்க்கும். அப்புறம் நாங்கள் ரொம்ப நைட்டு வந்தோன்னா அப்படியே அழுதுட்ருக்கோம். ஒரு நாள் இல்லை, நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா அப்போ வந்து சாப்பிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ஃபுல்லாக அங்கே எங்களுக்கு தெரியாது எறும்பு இருக்குன்னு. ஃபுல்லாக அது மேலே ஏறி சங்கிலி இருக்குல்ல, சங்கிலியில் அப்படியே மேலே தொங்கிட்டு. அப்போ அம்மா லக்கி ஏதோ கத்துது மாதிரி திரும்பி இப்படி தொங்கிட்டு இருக்கு. பாவம் தானே அது. இனிமேல் எறும்பு பக்கத்துலாம் விடாதீங்க பாவம். நாங்கள் தான் அதை கொடுத்துட்டோமே. ஏன் என்னாச்சு? ஸோ சேட். ஏன் கொடுத்தீங்க? ஃப்ளாட்டில். ஐயோ ஆமாம், இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது சென்னையில் நிறையா. சரி ஓகே, அடுத்து இதே மாதிரி க்வெஸ்சன் கேட்போம், ஆன்சர் பண்ணுவீங்களா? இல்லைன்னா நம்ம வேறு ஒரு கேமுக்கு போயிடலாமா? கேமுக்கு போகலாமே. இன்னும் ரெண்டு க்வெஸ்சனு. சரி ஓகே ஓகேவா? ரெண்டே ரெண்டு க்வெஸ்சன். என்ன க்வெஸ்சன்? நான் சமயம் யோசிக்கிறேன். நீங்கள் இப்போ டஃப்பாக யோசிங்க. எனக்கு டஃப்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே டஃப்னா பிடிக்கும், ஆனால் ஆன்சர் தான் வரமாட்டேங்குது. பரவாயில்ல, நான் ரெண்டு க்வெஸ்சன் டஃப்பாக கேட்குறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி என்ன நாலு க்வெஸ்சன் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். என்ன சரி பிடிக்காதது வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் உங்களை பார்த்தா அப்படின்னா எந்த டைரக்டர் சொல்லுவீங்க? இருக்கு, கமான். அப்பா சொல்றார். ஆமாலு. ஓ, இருட்டு படத்தோட டைரக்டர். சூப்பர், பரவாயில்ல. இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. இன்னொரு க்வெஸ்சன் தான் இருக்குது, அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம். ஓகேவா? சரி ஓகே. நம்ம ஒளி மூலியமுக்கு இன்டர்வியூக்கு வந்துடுறீங்களே, இப்போ அப்பா கூட கிளம்பி வந்திருப்பீங்க காரில். ஸோ வர்றப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு வந்தீங்க, அதை உண்மையாக சொல்லணும். பிளான் பண்ண நல்லா பேசணும்.
பிளான் பண்ணேன். அப்புறம் என்ன பிளான் பண்ணேன், நான் வந்தவனு கேட்கணும்னு நினச்சேன். மானசி வந்து நிறைய இன்டர்வியூவில் மேக்கப்லாம் போட்டிருக்காங்க, நம்ம இன்டர்வியூவில் மட்டும் ஏன் மேக்கப் போடல? ஓய், வாட் இஸ் த ரீசன்? எதுலேயுமே மேக்கப் போடல. இல்லை, நீங்கள் மேக்கப் போட்டீங்க, நான் பார்த்தேன் நிறைய இன்டர்வியூவில் அப்படியே வெள்ளையாக தெரிஞ்சிங்க. ஹவு இஸ் தட் பாசிபிள்? அது என்னோட ஸ்கின்னே தான். ஸ்கின்னே தான் ஏதாவது ஸ்கின்னுக்கு ஏதாவது போடுறீங்களா? இந்த ஆக்டர்லாம் ஆயிட்டா அவங்க ஸ்கின்னுக்கு வந்து ஆமாம் பாப்பா, நான் வந்து பெரிய பெரிய ஆள்லாம் கேட்டால் சொல்ல மாட்றாங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால். நீங்களாச்சும் எனக்கு சொல்கிறீங்களா எப்படி வழியாக வருது என்ன பண்ணுறீங்கன்னு? ஆமாம், நிறைய பேர்கிட்ட கேட்டோம், சொல்லவே இல்லை எங்கள் ஷோவில், எல்லாம் சீக்ரெட் சீக்ரெட்ன்றாங்க. நீ எனக்கு உண்மையாக சொல்லுவேன்னு எனக்கு தோணுது. ஆ, என்னென்ன பண்ணணும் சொல்ல? அது கஷ்டம். ஏன் நீங்கள் குளிக்க மாட்டீங்களே? இல்லை பாப்பா, இப்போ குளிர் டைமில் குளிக்க மாட்டேன் பாப்பா. அப்படி எதுக்கு கஷ்டம்னு சொன்னீங்க? ஆ, அது மட்டும் எனக்கு அதான் என்னோட க்வெஸ்சன் சொல்லுங்க. என்ன பண்ற எனக்கு ஒண்ணுமே புரியல. இவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. இது வரைக்கும் குளிப்பாரா, இது வரைக்கும் குளிப்பாரா? பாப்பா உனக்கு புரியலையா பாப்பா? அது அவனுக்கு புரிஞ்சிருக்கும் பாப்பா. சரி அதை விடுங்க, எனக்கு மேக்கப் டிப் சொல்லுங்க எப்படி வெள்ளி ஆகுறது. நான் ஒரு ஆயில் க்ரீம் இருக்கு, அந்த ஆயில் க்ரீம் உங்களுக்கு ஷைன் ஆகணும்னா இந்த பிளேஸ்னா நெக்கு அங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு பாலிஷ் ஆயிடும். அப்புறம் மேக்கப் வந்து நம்ம கொஞ்சம் போட்டால் போதும், நம்ம ஸ்கின்னும் அந்த மேக்கப்பும் ஆட் ஆகி கொஞ்சம் பிரைட்னஸாக தெரியும். அப்புறம் மற்ற டைமில் எப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறது? குளிக்கிறத விட்டுருங்க, குளிக்கிறது சொல்லாதீங்க, அதை தவிர்த்து என்ன பண்ணலாம்? ஏன்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. எஸ் எஸ், என்ன பண்ணால் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும்? தக்காளி இருக்குல்ல? ஆமாம், தக்காளி வந்து கட் பண்ணி கொஞ்சம் சால்ட் சால்ட்டுங்க பாருங்க, சக்கரை போட்டுக்கணும். சக்கரை போட்டுக்கணும். சக்கரை போட்டு நல்லா இப்படி அப்ளை பண்ணிட்டு. ஆ, அப்படி பண்ணக்கூடாது. சக்கரை போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி வெங்காயம் போட்டு அப்படி தானே பண்ணுவாங்க? ஆம்லேட் தானே சொல்கிறீங்க? அது சாப்பிட்றது. ஓ, ஃபேஸ் ட்ரிப். ஓ, ஓகே ஓகே, சாரி சாரி. சக்கரை விட்டு அங்கே தான் விட்டீங்க, சக்கரை போட்டு மூஞ்சல் தடவணும். ஆ, சக்கரை போட்டு நல்லா அந்த சக்கரையே ஆட் ஆகும். கொஞ்சம் தக்காளி இப்படி நல்லா இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும், நல்லா ஸ்பீடாக இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். எறும்பு கடிக்காது? என்ன சொல்கிறீங்க? இல்லை பாப்பா, சக்கரை போடுறோம்ல எறும்பு கடிக்குமே, அப்புறம் அந்த உங்கள் தங்கச்சியை கடித்த மாதிரி கடிச்சு விட்ற போகுது. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, சொல்லுங்கள் என்ன என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் தி 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். ஃபேன்ல நல்லா காய வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா எப்படியே உருகுன உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஹார்டாக ரொம்ப ரஃப்பாக தைச்சிங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். அப்புறம் ஹேர் ட்ரிப் சொல்லணும். எல்லா டிப்பும் சொல்லுங்கள், எப்படி நடிக்கிறது அதெல்லாம், அப்புறமா அந்த டிப்பும் இருக்குது, எல்லா டிப்பும் சொல்லணும் எங்களுக்கு. சரி ஓகே. ஹேருக்கு வந்து தயிர் போட்டுட்டு இத்தினோண்டு கொஞ்சம் லெமன். தயிரில் லெமன் போட்டால் கெட்டு போயிருமே? அது ஹேருக்கு போட்டால் ஒன்றும் கெட்டு போகாது. அப்படியா? ஆ சரி. அப்புறம் ஹேருக்கு போட்டு ஒரு 1 hour 2 minutes அப்படியே. 1 hour 2 minutes? 1 hour இல்லைன்னா 2 minutes. ஆ ஓகே. அப்படி வெயிட் பண்ணிட்டு நல்லா ஊறினோடனே நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு டவுட் பாப்பா, டென்ஷன் ஆகக்கூடாது சரியா? டென்ஷன் ஆக மாட்டேன்னு சொன்னால் டவுட் கேட்குறேன். ஓகேவா? கேட்கட்டா டவுட்டு? இப்போ தலைக்கு போடுறோமே, குளிக்காதா? தயிர் இருக்கு, குளிக்காது. குளிக்காதல்ல? ஏன்னா நம்ம இப்போது அதெல்லாம் ஒரு இயற்கை. இயற்கை அது நம்ம போட்டால் நம்ம ஹேர் கொஞ்சம் வளரும், நம்ம ஹேர் ஸ்மூத்தாகும். நல்லா அதுதானே யூஸ் பண்ணுறோம். ஆ, சூப்பரு. வேறு டிப்பு? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? சூப்பர். அதாவது நீங்கள் வந்து முகத்தில் அழகு வேணும், தேஜஸ் ஆகணும், ஹேர் நல்லா இருக்கும். சொன்னதை அப்படியே கேட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லா இல்லைன்னு விட்டுருங்க. என்னப்பா அப்படி சொல்கிற? ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க விட்டுருங்க. டேஞ்சரஸ்லாம் இல்லைல்ல, நான் பண்ணலாம். இல்லை இல்லை. சூப்பர்.
அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஹேர் க்ரோ பண்ணணுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் அதெல்லாம் பண்ணணுன்னா நம்ம மானசியோட டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஒளியும் ஒளியமில் மட்டும்தான் இன்டர்வியூக்கு நடுவில் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த க்வெஸ்சன் என்ன, இதை வந்து யூடியூப்லாம் பார்க்குறீங்களா பாப்பா? ஆ, என்ன பார்ப்பீங்க யூடியூப்பில் நிறையா? யூடியூப்பில் ஐடியாஸ் பார்ப்பேன். ஐடியாஸ்னா இந்த டிஐஒய் அதா? ஆ, ஐடியாஸ் பார்ப்பேன். அப்புறம் வந்து ஷோஸ் பார்ப்பேன், இது மாதிரி இன்டர்வியூஸ் பார்ப்பேன். நம்ம ஷோ பார்த்துருக்கீங்களா? ம், பார்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம். சூப்பர். ஆ, கொஞ்சம் 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 பார்த்துருக்கேன். அப்புறம் அவார்ட்ஸ், அவார்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க? அதெல்லாம் பார்ப்பேன். இந்த டிப்ஸ்லாம் அதுலேருந்து பார்த்தது தானா? ஆ, நடிப்பாங்க.